பாரில் சிறந்த தேசம் நாம் வாழும் பாரத தேசம் சரித்திரம் படைத்த தேசம் பல சரித்திரம் படைக்கும் தேசம் நம் சுவாசம் நம் தேசம் சகோதரி நிவேதிதா அவர்களுடைய சிறப்புரை ஸ்ரீ மோகன் காந்தி அவர்கள் டாக்டர் முத்துசேரியன் அவர்கள் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டாக்டர் ஹரிசங்கர் அவர்கள் இங்கே கூடியிருக்கும் பெரியவர்கள் சகோதர சகோதரர்கள் உங்க எல்லோருக்கும் வணக்கங்கள். மனைவி இனத்தையுடைய நூற்றாண்டு மேலாண்மை இருக்கும் போது தர்ம சேவை அப்புறம் இந்திய பெண்மை இந்த மூணு தலைப்பு எடுத்து சிந்தனைகள் முழு நாட்களை நடந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம மதுரையில தர்மம் அறம் அறம் இந்த சப்ஜெக்ட் தலைப்புல பாரதத்தின் ஆன்மா அறமை இந்த தலைப்புல நம்ம கொஞ்சமே சிந்தனையும் அதுக்கப்புறம் இன்டராக்ஷனும் செய்யப்படும். நம்ம எல்லோருக்கும் தெரியும் 1892 சுவாமி விவேகானந்தர் ஒரு நாட்டு சுத்தி போனாரு. சுத்தி எதுக்கு போனாருன்னா அவருடைய குரு அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, உனக்கு தாயுடைய வேலை செய்யும், அந்த தாயுடைய என்ன வேலை அதை புரியவதற்குதான் அவர் ஒரு நாடு சுத்தி போனாரு. சுத்திட்டு இருக்கும் போது அவர் பார்த்தாரு நம்ம நாட்டு எளிமையில இருக்கிறது அறியாமையில இருக்கிறது. இந்த நாட்டு லேண்ட் ஆஃப் த வேர்ல்ட் நம்ம இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அனிசன்ட் லிட்ரேச்சர்ல பார்த்தாச்சுன்னா இந்தியா பற்றி என்ன எடுத்திருக்கேன்னா த லேண்ட் ஆஃப் சதுங்கத்துல இப்போ ஆங்கர்ஸ் மேடிசன்லி இந்த 2004 அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி இது கன்ஃபர்ம் பண்ணிருக்காரு. அவர் 1 CE அப்படின்னா பாபாலீரா 1 AD நம்ம முதல்ல சொல்லுவோம். அவர் அங்கே இருந்த ஆராய்ச்சி பண்ணும் போது 1 AD இருந்த 17 1 AD to 1700 AD இந்தியா வாஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். After 1780, sometimes India, sometimes China. Up to 1760, that is, India, we have a very good day. Now, in the world, we have a very good day. எந்த பூமி ஞான பூமி சொல்லிருக்கோம். இங்க எல்லா நாட்டுல இருந்த மக்கள் அந்த படிப்பாங்க வாழ்க்கை எப்படி வாழணும்னு புரிஞ்சிருவாங்க. அந்த நாட்டுல நம்ம அறியாமையில இருந்தோம். எந்த நாட்டுல நம்ம ரிஷிகள் சொல்லியிருந்தாங்க குருமந்தோ விஸ்வமாதர் விச்சர் மேக் த ஹோல் வேர்ல்ட் நோபல். அந்த நாட்டுல நம்ம கடல் தாண்டி போனா ஒரு பெரிய பாவம், அந்த ஒரு நிலைமையில தாழ்ந்த கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து சுவாமிஜிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் பிரம்மாஸ்மி சொல்லக்கூடிய நாட்டுல தன் நம்பிக்கை இல்லாம நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் கஷ்டம் வைத்து அவர் அந்த பரிபிரமணம் செய்திட்டு இருந்தாங்க. ஆனா அவர் இதுவும் பார்த்தாரு இந்த நாடு ஒரு விசேஷமான நாடு, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு ஃபார்மர் திஸ் இஸ் ஆல் தி லீலா ஆஃப் காட், இதெல்லாம் கடவுளுடைய லீலை, எவ்வளவு கஷ்டம் சிரிச்சிட்டு சகிக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருந்தா அப்படின்னா அவர்கிட்ட அந்த ஆன்மீக சக்தி இருக்கும். அந்த ஆன்மீக சக்தி இந்த நாட்டில இருக்குது, எவ்வளவு டைவர்சிட்டி இருக்கிறது. பட் நோ ஒன் கோஸ் அண்ட் டேக்ஸ் ஃப்ரம் தி மை பாடி டு ரைட் அண்ட் யுவர் பாடி ஆல் ஆர் இட் இஸ் அ டெவில். சோ ஓகே ஃபார் யூ தட் இஸ் த வே, ஃபார் மீ திஸ் இஸ் த வே. வி அக்செப்ட் ஈச் அதர், வி செரிஷ் ஈச் அதர், வி செலிப்ரேட் டைவர்சிட்டி. இது ஒரு பெரிய விஷயம் சுவாமி விவேகானந்தர் பார்த்தாரு. இன்னொன்னு ஒரு சன்னியாசி கிராமம் கிராமம் போயிட்டு இருக்கும் போது சப்போஸ் அவர் பசியோட ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒரு குடிசையிலே இருக்க அம்மா அதை பார்த்தாச்சுன்னா அவங்க சாப்பிடாம இருந்து பசியோட இருந்து She will be hungry, but somehow she will manage to feed the sannyasi. So, so much respect
to denunciation. And all that, what he saw, he felt India has also something great in her. And that is why this land is to be redeveloped. இதெல்லாம் வைத்து கடைசி அவர் கன்னியாகுமரி வந்தார். கன்னியாகுமரியில அந்த பாதையில உட்கார்ந்து மூன்று நாள் அவர் தியானம் செய்தார். இந்த தியானத்தினுடைய விசேஷம் என்னன்னா, நம்ம தாழ்மை அறியாமை இதையெல்லாம் பார்த்து நம்ம கவர்மெண்ட் இதை செய்யணும், இந்த முடிவு எடுத்தாரு. நான் அமெரிக்கா நாட்டு போயிருவேன், அங்கே இருக்கு அந்த பார்லமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ல ஆல் தி ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் பிராக்டிசஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி விச் கோ பை காமன் நேம் ஹிந்து தர்ம ஐ ஷால் ரிப்ரசென்ட் இட் தேர் அண்ட் தட் இஸ் வாட் த டிசிஷன் தட் இஸ் டூ சிட்டிங் ஆன் தட் ராக் அண்ட் தென் வி நோ சுவாமிஜி வென்ட் டு அமெரிக்கா. நிறைய கஷ்டங்கள் இருந்தது, ஆனா எல்லா அந்த கஷ்டங்கள் வெரி ஃபர்ம் பேஸ்ட் ஆல் த டிஃபிகல்டிஸ் சம்டைம்ஸ் பீப்புள் டோன்ட் லைக் ஹிம் சம்டைம்ஸ் தே கால் ஹிம் நேம் ஆனா அதையெல்லாம் சகிச்சுட்டு கடைசி அவருக்கு ஒரு வழி கிடைச்சது. அவர் பார்லமெண்ட் ஆஃப் ரிலிஜன் பார்த்துட்டு ஹிஸ்ட்ரி நம்ம அதில் போகிறதில்லை. ஆனா அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்த மூணரை வருஷம் அமெரிக்கா நாட்டு அப்புறம் பெஸ்ட் நாட்டுல நிறைய பெஸ்ட் நாட்டுல அவர் சுத்திட்டே இருந்தாரு. நிறைய லெக்சர்ஸ் எல்லாரும் கூட இன்டராக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்து அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் இந்த முடிவுக்கு வந்தாருன்னா, இந்த மனித குலத்தையே காப்பாற்றணும்னா நம்ம செல்பிஷ் வழியில போனார். அப்படின்னா நான் என்னுடைய என்ன செய்ய வேணும், எனக்கு அது வேணும், அந்த வழியில போனா நம்ம ஒரு part of destruction. And if that is to be stopped, India has a role to play. As each nation contributes for the progress of the humanity, India also has got her own share to contribute for the progress of humanity. And that is why when he returned back to India in 1897, he told India, wake up India, enlighten the world. And then he told how you are going to do that. Practice your dharma properly. Because dharma is the life center of India. If you practice dharma properly, vibrantly, dynamically, only then you can raise our country. The time is 7 o'clock. So like that, he came and told. Transmission there, huh? Because in between I will be speaking. பெரிய தார்மீகம். ஆனா சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு,
we have actually nama enna pannirukom nama narrowed down we have narrowed down the meaning of dharma that is not dharma so what is the dharma dharma na enna dharma na enna adha nama konjam sila points vechi inikku paaka porom முதன் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்றது அருணா தர்ம இத்தியாவும் அப்படின்னா எதனால இந்த குடும்பம் சமுதாயம் நாடு இந்த உலகமே சஸ்பெயின் ஆயிடும் எதனால சஸ்பெயின் அது நம்ம வாழ்க்கையில இருந்தால் வாழ்க்கையில வந்தால்தான் அது தர்மம் தட் இஸ் வாட் இஸ் தர்மா அறம் So, what is it that sustains the family? Or kudumbam, kudumbam maadari erukku sollanumna, enna irundhaa nama adu kudumbam nu solluvom. Adhula anbu irukkum. Adhula oneness irukkum. Feeling of oneness irukkum. Adhula calculation irukkaadhu. Enna kettu venum, onnu kettu venum. Idhellaam vandhaachuna kudumbam pogudhu. எதனே வந்து யாருக்கு தேவை உடனே அதுக்கு சரி செய்யணும் அப்படி ஃபீலிங் ஹேர் தட் ஒன்னேஜ் இஸ் தேர் இன் ஃபேமிலி தட் இஸ் வாட் சஸ்டெயின்ஸ் த ஃபேமிலி நாட் தி கேல்குலேட்டிவ் அப்ரோச் நாட் தி ஹவுஸ் ஆர் தி கார் தட் டசன்ட் சஸ்டெயின் த ஃபேமிலி வாட் சஸ்டெயின்ஸ் த ஃபேமிலி இஸ் ஒன்னேஜ் அதே மாதிரி நம்ம ஒரு சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயம் எப்போ சொல்லுவோம் சமுதாயத்திலே ஹார்மனி இருக்கு Nobody is exploiting the others and everyone is trying to help others accept others and நம்ம சொல்லுவோம் இல்லையா சரணாவது சரணுபதத்து சரணீயம் கரவாவனி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம் அதே அந்த மனப்பான்மை இந்த சமுதாயத்திலே இருக்கிறது இந்த சொசைட்டியிலே இருக்கிறது அந்த சொசைட்டி தான் தர்ம தர்மம் உள்ள ஒரு சொசைட்டி அறம் உள்ள சொசைட்டின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த நாடு இந்த இயற்கை சோ த ஃபர்ஸ்ட் அடிப்படை தர்மத்தின் அடிப்படை என்ன தர்மத்தின் முதல் முதல் அடிப்படை ஒன்னஸ் அன்பு இது அப்படின்னா நான் நான் சொல்லும் போது நான்னா யாரு நான்னா இந்த உடல் மனசு அறிவு மட்டும் இல்ல நான்னா இது ஒரு வளரக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன ஜராஜரம் தற்பதம் தரிசித்தம் ஏன்னா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்னா நான்னா யாரு இந்த ஒரு வளர்ந்த ஒரு ஆத்ம சேதனை உடைய ஒரு சர்க்கர் இந்த ஜராஜரத்துக்கு வியாபித்து இருக்கிறது அந்த ஒரு ஆத்ம சேதனை அந்த ஆத்மன் அந்த ஆன்மா தான் நான் அப்படின்னா வேத பாஷையில சொல்லணும்னா என்னுடைய வளர்ந்த உருவம் தான் என்னுடைய பெரிய உருவம் தான் என்னுடைய குடும்பம் குடும்பத்தினுடைய இனி பெரிய உருவம் தான் வளர்ந்த உருவம் தான் சொசைட்டி சொசைட்டியுடைய இனி வளர்ந்த உருவம் தான் நாடு இந்த நாட்டின் இனி வளர்ந்த உருவம் தான் இந்த மனித குலம் இந்த இயற்கை அப்புறம் எதனால இந்த எல்லா இருக்கப்பட்டுகிறது இதெல்லாம் இருக்கிறது அந்த என்னுடைய ஆத்ம சேத்தனை தட் லைஃப் தட் பீல் வாட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் தட் கான்சியஸ்னஸ் விச் இஸ் வர்க்கிங் த்ரூ ஆல் ஆஃப் அஸ் தட் இஸ் வாட் இஸ் மை ரியல் ஐடென்டிட்டி So, I hope என்னுடைய கடமை என்னுடைய உடல் வளர்த்து அறிவுடைய வளர்ச்சிக்கும் இருக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக இருக்கிறது என்னுடைய சமுதாயத்தினுடைய அமைதிக்காக இருக்கிறது என்னுடைய நாட்டினுடைய உயர்வுக்காக இருக்கிறது இந்த இயற்கையுடைய ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிறது அப்புறம் என்னுடைய அந்த உருவம் எதுக்கு மரணமே இல்லை அந்த ஆத்மா ஆன்மா நான் புரியணும் அது அது என்னுடைய ஒரு தொடர்பு ஒரு கனெக்ஷன் கர்ம வார்த்தை ப்ரூ இந்த வார்த்தையில இருந்து வருது சோ அந்த செய்கை வாட் மெயின்டைன்ஸ் மை கான்டாக்ட் மை கனெக்ஷன் வித் ஆல் மை பார்ட்ஸ் வெதர் மை பாடி மைண்ட் இன்டலெக்ட் வெதர் தி ஃபேமிலி த சொசைட்டி த நேஷன் அண்ட் த ஹோல் கிரியேஷன் எந்த ஆக்ஷன்ஸ்
காலத்தின் வலிதான் இந்த உடலுக்கே வலி இருக்குது. உடனே என்ன ஆகும், நம்ம பெண் அங்கே போயிடும், காரன் அங்கே போயிடும், நம்ம முள்ளு இருக்கும், அதை இருக்கும் போது கண்ணிலே இருந்து தண்ணீர் வரும், அந்த காரணம் கைக்கு ஓ நன்றி நன்றி நீ ரொம்ப சேவை செய்தாச்சு, இல்லைன்னா கண்ணுக்கு ஓ ரொம்ப நல்லா இருக்கு, அதை எல்லாம் சொல்லாது. ஏன்னா கிட்டிதான் வந்து this is what our behavior with others, with feeling of oneness, what I do to others is actually not others. That is my own extended form. That's why Swami Vivekananda said, they alone live who live for others. The rest are more great than alive. This is Samanya Dharma. அதுக்கப்புறம் ஒரு விசேஷ தன்மை. சப்போஸ் எங்களோரும் கடமை இருக்கு, அறிவு வளர்ச்சிக்காக, என் குடும்பம் உடைய நன்மைக்காக, என் சமுதாயத்தினுடைய அமைதிக்காக, என் நாட்டுக்காக, இயற்கைக்காக, என் ஆன்மீக வளர்ச்சிக்காக எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் சப்போஸ் இந்த ரெண்டு கடமையில ஒரு கிளாஷ் வந்தாரு, அப்படி நான் என்ன செய்யணும்? இதுதான் விசேஷ தர்மன்னு சொல்லுவாங்க நம்ம சாஸ்திரத்துல. அப்படின்னா கர்மா இஸ் நாட் டக்மா, டக்மா இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது அப்படி டக்மா கிடையாது. உதாரணமா சொல்லணும்னா ராமாயணத்துல நம்ம எல்லாரும் தெரியும், ராமாயணத்துல ராமன் காட்டுக்கு போனாரு, அம்மா அப்பா கட்டளைத்தாரு, அழகையும் யாருக்கு போட்டு போறே, சோ ஒவ்வொருத்தாரு இவருக்கு அதுக்காக நம்ம ராமர்கிட்ட என்ன சொல்லுவோம், தர்மாத்மா சொல்லுவோம். என்ன ஆனாலும் சரி, எல்லாரும் அவருக்கு இல்லை நீ இப்போ திருப்பிவா சொல்லியிருக்கு, ஆனாலும் இல்ல என் அப்பா இந்த ஆசை வைத்துதான் உடலை விட்டாரே, நான் ராமர் காட்டுக்கு போனாரு. பரதன் அம்மா அப்பா என்ன சொல்லியிருந்தாரு, நீ பரதன் ஆனும், ஆனா பரதன் என்ன சொன்னாரு, நான் பரதன் ஆக மாட்டேன், நான் சிங்காசனத்து மேலே உட்கார மாட்டேன், நான் அயோத்தியாலே இருக்க மாட்டேன், நான் அரசனுடைய பிரின்ஸுடைய துணியும் போட மாட்டேன், நான் ஒரு வனவாசி வேஷம் தாரணம் செய்ததா, நான் நந்தி கிராமத்திலே இருந்து கரெக்டா 14 வருஷம் ராமருடைய பாதுகை சிங்காசனத்தில வைத்து நான் வந்து ராமருடைய ராஜ்யம் கவனிக்கிறேன், ஒரு 4 வருடம் லேட் ஆனா நான் என் உடம்பு அகலியில போட்டுடுவேன். அப்படி பரதன் சொல்றதுனால நம்ம பரதனுக்கு என்ன சொல்லுவோம், தர்மாத்மா பரதன். அப்படின்னா ஒரு ஆள் அம்மா அப்பா சொன்னது கேட்டிருக்காரு, அதுக்காக தர்மாத்மா. இன்னொரு சகோதரன் அம்மா அப்பா சொன்னது கேட்கல, அதுக்காக தர்மாத்மா. அப்படின்னா தர்மா என்ன? தர்மா இஸ் நாட் டாக்மா. இப்போ என்ன இழந்ததுன்னா ஃபேமிலி உடைய பரம்பரை, அப்புறம் தன்னுடைய ஆசை, இத ரெண்டுல கிளாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது நம்ம என்ன நம்முடைய வளர்ந்த உருவம் இருக்கு அதனுடைய நன்மைக்காக, ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் அவர் பிகர் ஐடென்டிட்டி, த ஸ்மாலர் ஐடென்டிட்டி சாக்ரிஃபைசஸ் இட்செல்ஃப், வென் வி டூ தட், தட் இஸ் கர்மா. வென் தேர் இஸ் கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வென் தேர் இஸ் நோ கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நோ ப்ராப்ளம். பட் வென் தேர் இஸ் கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வி ஷுட் சாக்ரிஃபைஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்மாலர் ஐடென்டிட்டி ஃபார் த சேக் ஆஃப் தி பிகர் ஐடென்டிட்டி. அப்படின்னா இன் கர்மா தேர் இஸ் ஆல்சோ தியாகம், தியாகம் கூட தர்மத்திலே. Without Tyaga, there is no practice of Dharma. Selfishness is not practice of Dharma. For example, you know, long back, I used to conduct study circle, eraser circle. அதுல நம்ம டவுரி வாங்கக்கூடாது, டவுரி கொடுக்க கூடாது, அதுல நிறைய சர்ச்சை பண்ணி சிந்தனை பண்ணி எல்லாரும் போட் எடுத்தாங்க, நாங்க டவுரி வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் சில பேர் அதை பிராக்டிஸ் பண்ணாங்க, ஆனா சில பேர் இந்த மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு கொடுக்கும் போது அக்கா நான் கல்யாணம் இருக்கிறது, நான் கேட்பேன் ஓ அப்படியா டவுரி வாங்கியாக்கா, உடனே அந்த பையன் சொல்லுவார் இல்ல அக்கா என்ன செய்யணும்னா, அப்படி என்ன தொடங்கியாச்சுன்னா இவன் வாங்கியிருக்கான்னு அர்த்தம்,
இல்ல நீ வாங்கிருக்கியா இல்ல அக்கா நான் வந்து வரேன் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு டவுரியே வேண்டாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா என்ன செய்யணும் என் அம்மா அப்பா டவுரி வேணும்னு சொல்லிருக்காங்க இப்ப அம்மா அப்பா சொன்னது கேட்கணும் இல்லையா பாக்கி இடத்துல கேட்க மாட்டாரு ஆனா இந்த இடத்துல கேட்கணும் ஏன்னா மனசுல ஆசை So it is not dharma. He is disobeying to parents, but it is not dharma. If he wants to break, destroy the wrong practices in society, anta vyasam avanthide irukkanum. Anta amma appavai convince pannanum, illana kalyanam panna maatte. Appadi amma appavai solliyaachuna avanga kandippa unga enna venum pannu, ana kalyanam pannu modalla. Nee avanga solliravanga. Ana nama manasile aasai irundha, nama idella support irukkum. So, இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம நாட்டுல இந்த பார்ட்டிஷன் நடக்கும் போது பிரிட்டிஷ் எப்படி பாகிஸ்தான் உருவாக்கிருக்காங்க அதே மாதிரி ஒரு காலிஸ்தான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க சோ அப்போ மாஸ்டர் தாராசிங் அந்த திட்டத்தினுடைய ஒரு பெரிய தலைவர் அவரை கூப்பிட்டு நாங்கள் காலிஸ்தான் உருவாக்கிறோம் நீங்க காலிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தீங்க இது ஒரு பெரிய டெம்பரேச்சர் ஒரு செப்பரேட் ஒரு நாடு கிடைக்கும் இவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்ஷிப் கிடைக்கும் ஆனா இவர் என்ன சொன்னாரு இல்ல குரு கோவிந்த் எங்களை எதிர்த்து உருவாக்கினாருன்னா இந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ்க்காக ரக்ஷக்காக தான் உருவாக்கினார் அதுக்காக நாங்க இந்த நாட்டு துண்டா தெரிஞ்சுட்டு எங்க இன்ட்ரெஸ்டுக்காக போக மாட்டோம் You know, now the clash was between the interest of the community and the interest of the nation. And so he sacrificed the interest of the community. It is this dharma that is when there is a clash between the higher identity and the lower identity. We go for the sake of the higher identity. That practice of dharma has gone out of our life. That is what Swami Vivekananda said. The practice of dharma should again become dynamic, vibrant. And that is what it should happen. Swami Vivekananda, he also said that, you know, very beautifully he told that it was the society beyond Hindu river, which is termed as Hindu society. This Hindu society, Hindu race, they understood this practice of dharma because dharma is based on the sanatana, that is eternal principles of existence, the truth of existence. Today, ecology, science, they all are talking about the oneness of the universe, that the whole universe is interconnected, interrelated, interdependent. Ecology is teaching us, adhanam maram katpanna vendam, kaadu namakku venum, kaadu illena nama வாழ்க்கையிலே போயிடும் இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டுகிறது அதே மாதிரி விஞ்ஞானத்திலே கூட இதே மாதிரி அவங்க வாரங்கள் நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் ரொம்ப இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும் போது அந்த சிக்கா காக்கா என்ன சொல்லுவாங்க இது கம்ப்ளீட்டா உள்ளதமே ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மட் பாக்கிறதுக்கு இந்த பேர் பேரு ஒரு சாலிடா தெரியாது ஆனா இது சாலிட் இல்ல இதிலே நிறைய அட்டம்ஸ் இருக்கிறது அந்த அட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப வேகத்துல அப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸ்னா என்ன அத ஒரு சின்ன பார்ட்டிகல் ஸ்பார்க்னா என்ன அந்த ரொம்ப சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ல போகும்போது சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க அது ஒரு இன்சிடென்ட் இன்சிடென்ட்னா அது ஒரு சாலிட் பார்ட்டிகல் கிடையாது அது அப்படி பிரகாசிச்சு மீன்ஸ் இட் வில் கிவ் த லைட் இட் வில் டிசப்பியர் இட் வில் கிவ் த லைட் இட் வில் டிசப்பியர் சோ இமேஜின் திஸ் ஏர் கன்சிஸ்ட் ஆஃப் சோ மெனி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் ஜஸ்ட் அப்பியரிங் அண்ட் டிசப்பியர் நாட் ஓன்லி ஹியர் எவ்ரிவேர் அண்ட் யட் ஐ சீ த சேர் அஸ் சேர் யூ சீ த சேர் அஸ் சேர் எனக்கு இது சேர் தெரியறதும் அவங்களுக்கு இது மைக்கா தெரியாது அப்படி இல்லை எல்லாம் வந்து சேர் தான் தெரியாது So the scientists have started talking, there is one cosmic mind and we are part of that cosmic mind. So we are all interconnected, interrelated, interdependent. This oneness is the truth of existence and our way of life should be based on that. If that is not there, then we will go to the path of destruction. So this eternal principle of existence, of life,
and how our life should be based on that. That was Swamiji said. It was understood so well by the Hindu race, Hindu society, and they practiced it for so long. They never called it Hindu Dharma. They called it Sanatana Dharma. They called it Manav Dharma. So in Bhagavad Gita, Rama, in the Hindi, Siddhim, Vindati, Manavaha, Nichalom, Esha, Sanatana Dharma, Nichalom, Esha, Hindu Dharma, Nichalom. இது பேர் நம்ம கொடுக்கவே இல்லை. இது மனிதன் குலத்துக்கே ஒரு நெசசரி வே ஆஃப் லைஃப். இதை நம்ம புரிஞ்சிருக்கோம், நம்ம அதை வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக தான் ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது. நம்ம இந்த பாட்டு பண்ணுவோம் இல்லையா? சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, பிகாஸ் தி இந்து சொசைட்டி அண்டர்ஸ்டூட் திஸ் சோ மச் அண்ட் பிராக்டிஸ் சோ இட்ஸ் மே பிகேம் இந்து தர்மா ஆல்சோ. இட் இஸ் மானவ தர்மம். இப்போ நம்ம இன்றைய ஒரு உதாரணத்தில புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜெராக்ஸ் காப்பி இருக்கிறது இல்லையா? நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம், நமக்கு ஏதாவது காப்பி வேணும்னா நம்ம சொல்லுவோம், போய் கொஞ்சம் பை ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வா. அந்த கடையிலையும் வேண்டுபட்டுருது, ஜெராக்ஸ் இங்கே பற்றி செய்த தரும் அப்படி ஜெராக்ஸ் அந்த கடையில பேர் இருக்கு. நம்ம அங்கே போய் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வருவோம். ஆனா தெரியுமா, ஜெராக்ஸ் இது கம்பெனி உடைய பேர். நம்ம என்ன செய்திட்டு இருக்கோம், இது போட்டோ காப்பி. அந்த ஜெராக்ஸ் கம்பெனி தான் முதல்ல இந்த போட்டோ காப்பியும் ப்ரோசஸ் புரிஞ்சு இந்த மஷின் கொண்டு வந்து இதை பாப்புலரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக போட்டோ காப்பிங்கே ஜெராக்ஸ் ஆயிடுச்சு. Actually, it is photocopying. If you suppose there is another company called as Modi company. So suppose we go in, Xerox copy venue chalur, our Modi company uday machine le pottu tharuvaru. Adha Xerox company kudum illa. Ana andha Xerox machine kudum illa. Ana Xerox company, இந்த photocopying ரொம்ப popularize பண்ணதனால அந்த photocopying Xerox வந்தாரு. அதே மாதிரி மகாராஷ்டிரத்தில தமிழ்நாட்டில கூட இருக்கலாம், அந்த கோத்ரேஜ் கம்பெனி தான் முதல்ல அந்த கப்பல் கொண்டு வந்தாங்க. இப்போ கம்பெனி மாறதுனால கூட நம்ம என்ன சொல்லுவோம், கோத்ரேஜ் அந்த கோத்ரேஜ்ல வைனி சொல்லுவோம். அந்த கோத்ரேஜ் கம்பெனியுடைய கப்பல் இல்லை, ஆனா அந்த ஒரு ஸ்பெசிபிக் பேரு அந்த காமன் இதுக்கு வந்தாரு. இல்லைன்னா காமன் பேரும் ஸ்பெசிபிக் பேரும் ஒன்னா ஆயிடுது. அதே மாதிரி இது ஒரு மானவ தர்மம். இது நெசசரி ஃபார் த ஹோல் வேர்ல்ட். தர்மா இஸ் நாட் டு பி கன்ஃபியூஸ்ட் வித் ரிலிஜன். பிகாஸ் வி கன்ஃபியூஸ் வித் ரிலிஜன் வித் உபாசனா வித் பிராக்டிஸ் நம்ம அதை பண்ணதனாலதான் இப்போ ஒரே கோலமும் நம்ம நாட்டில் இருக்கு. நான் ஒரு ரொம்ப இன்டீரியர் ஒரு கிராமத்தில் இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு மனிதன் எப்படி சொன்னாரு, எனக்கு இது புரியவே மாட்டேங்கிறது. இப்போ என்ன என்னமோ பேசுறாங்க, முஸ்லிம் தர்மா, ஹிந்தியில பேசிட்டு இருந்தார் அவர், முஸ்லிம் தர்மா, கிறிஸ்டன் தர்மா. ஏன்னா ஹிந்தியில பேசும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, மத்தம் நீ அங்கே பேர் கிடையாது. இப்போ கிறிஸ்டன் தர்மா, முஸ்லிம் தர்மா, ஹிந்து தர்மா, இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நாங்க தர்மனா என்ன புரிஞ்சுவோம், நல்ல வேலை செய்யணும். நம்ம இங்கே இருந்தாலும் நம்ம கடமையா இந்த ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் அன்பும் தியாகமும் பேஸ் வைத்துதான் நம்ம கடமையே செய்யணும். அதுதான் தர்மம். சோ நம்ம கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் இது புரியுது. ஆனா நம்ம நாட்டில தர்மா இஸ் டிரான்ஸ்லேட்டட் ரிலிஜன் அண்ட் நாட் ஆஃப் கண்ட்ரி தட் வி ஆர் கிரியேட்டட். நாட் ஒன்லி தட், வி கால் அவர் கண்ட்ரி ஆர் செக்யுலர் கண்ட்ரி. செக்யுலர் கண்ட்ரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லா ரிலிஜன் தர்மா, தர்மாவே நம்ம வாழ்க்கையில இருந்தது, தர்ம நிரபேட்சம். ஆக்சுவலி செக்யுலரிசம்னா எல்லா மதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். கடவுளுடைய எந்த உருவம் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி சண்டை இல்லை, யாரும் சண்டை போடக்கூடாது. என் கடவுள் தான் உண்மை, உன்னுடைய உண்மை இல்லை அப்படி பேசக்கூடாது. We should not limit the God to one name or one form. The God is everywhere. So that is what is our ultimate கடமை to our Atman. So, எல்லா கடவுளுடைய எல்லா உருவங்கள் எல்லா வழிபாடுக்கு ஒரு
சமமான மரியாதை கொடுக்கணும். அது செகுலரிசம் அர்த்தம் இருந்தால் நம்ம நாட்டுல இந்த செகுலரிசம் எவ்வளவு காலத்திலிருந்து நடந்துச்சு, சிலவோ சில காரணம் இருக்கலாம், ஆனா நம்ம நாட்டினுடைய அது கேரக்டர். சம்டைம்ஸ் வி மஸ்ட் ஹேவ் தாட் இன் பீட் ஈச் அதர், குவைட் பாசிபிள், பட் தட் இஸ் நாட் அவர் ஓன்லி கேரக்டர். வி ஹேவ் ஆல்சோ சர்வைவ் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டுகெதர் வித் சச் ட்ரிமெண்டஸ் டைவர்சிட்டி. அதுக்காக நமக்கு இந்த செகுலரிசம் வார்த்தை எக்ஸ்பிளிட்டிவே இல்லாம இருக்கு. அந்த செகுலரிசம் வார்த்தை எப்படி வந்தாச்சுன்னா, யூரோப்ல முதல்ல சர்ச் தான் ஆல் பவர்ஃபுல்லா இருக்கு, சர்ச் தான் முடிவு பண்ணுவாங்க யார அரசன் ஆயிடுவாங்க, இந்த நாட்டுல அரசன் யார் ஆயிடுவாங்க, அந்த நாட்டுல யார் அரசன் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த நாட்டு மக்கள் ரிவோல்ட் பண்ணி அவங்க நாட்டு சர்ச் தொடங்கிடுறாங்க. அப்போ அங்க ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தொடங்கியாச்சு. முதல்ல அரசாங்கம் அப்புறம் இந்த சர்ச்சுக்கும் பவர் வேணும், இந்த கவர்மெண்ட்டுக்கும் பவர் வேணும். That is why
VRT, that is integration taking place, which is already taking place in so many other countries, and that is coming here also in the land of Dharma, in Dharma Bhumi. Adaswami Vivekananda told us someday, if we don't practice Dharma, if we don't make it vibrant, dynamic in our life, then what is happening? We are destroying the hope of the whole human. ஏன்னா நம்ம ருஷிகள் அவங்களுடைய வாழ்க்கை கொடுத்துட்டு அந்த ருஷி பரம்பரை நம்ம பெரியவர்கள் நம்ம முன்னோர்கள் அவங்க அவங்க வாழ்க்கையே இதுக்காக கொடுத்துட்டு இந்த பரம்பரை இதுவரை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பரம்பரை நம்ம வாழ்க்கையில நல்ல வாழ்ந்த காட்டிதா உதாரணமாக நம்ம உலகத்துக்கு கொடுக்க முடியும். தர்மா இஸ் நாட் இம்பர்ஃபெக்ட். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னா இதுக்கு எல்லா டிஜிட்டலைஸ் இருக்கிறது. அந்த டிஜிட்டலைஸ் அங்கே அமெரிக்கால இருக்காந்து எல்லா தர்மசாஸ்திரங்களும் படிக்கலாம், ஆனாலும் உண்ண முடியாது. உங்கள்கிட்ட தெரியும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் அம்மா அப்பாவுடைய டைவர்ஸ் இருக்குன்னா அந்த குழந்தையுடைய டைவர்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் 50% கூட. சப்போஸ் அம்மா அப்பாவும் டைவர்ஸ், அப்புறம் தாத்தா பாட்டியும் டைவர்ஸ், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில டைவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் 80% மேலேயாது. இப்படி சொல்றது சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பத்தில நம்ம தியாகத்தோட இருக்கணும், நம்ம எல்லாருக்காக தியாகம் செய்யணும், அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் வித் ஆல் லவ் அண்ட் கேர் வி ஷுட் லிவ் டுகெதர். இது சும்மா சொன்னா புரியாது, இது உதாரணமாக என் அம்மா அப்பா எப்படி வாழ்ந்திருக்காங்க அதை நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன்னா என் வாழ்க்கையில அதை வரணும். சோ ஒரு தர்ம அடிப்படையான சமுதாயம் எப்படி இருக்கு, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கு, அப்படின்னா வந்தே அடிப்படையா தியாகம் அடிப்படை வைத்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கு, ஒரு கமர்ஷியல் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஒரு பிசினஸ் எப்படி இருக்கு, ஒரு சமுதாயம் எப்படி இருக்கு, ஒரு நாடு எப்படி இருக்கும், இதெல்லாம் உதாரணமா நம்ம உலகத்துக்கு காமிக்கணும். அப்போ பார்த்துதான் அவங்களுக்கு புரியும். இப்போ ஸ்ரீநிவாசன்ஜி அந்த ஸ்டடீஸ்ல இருக்கிறாங்க. நம்ம திருப்பூர்ல உண்மையே சிர்லா டாட்டா அம்பானி அரசாங்கத்திலே இருந்த ஒன்னும் கேபிட்டல் கொடுக்காம இந்த முழு திருப்பூர் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் மேலே எப்படி போயிருக்கு, 22,000 crore ஆனுவல் டர்ன்ஓவர் எப்படி வந்தாரு, அது புரியவதற்கு ஒரு பேங்க்ல இருந்து ஒரு டீம் வந்தார், அப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்த டீம் வந்தார், அப்புறம் இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன முடிவுக்கு வந்தாச்சுன்னா, இந்த சொசைட்டில சோசியல் கேபிட்டல் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டினா அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஒன்னஸ் அதுல ஒரு பேசிஸ் இருந்தா அவங்க கம்யூனிட்டி மட்டுமில்ல அவங்க சொசைட்டிக்கே நன்மை செய்வாங்க. அதுக்காக நிறைய காலேஜஸ் வந்திருக்கு, நிறைய வந்தாச்சு. சோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்கு வரணும். கணினி சிஸ்டம் எப்படி இருக்கு அதை புரியறதுக்கு சில பேர் இங்க வந்திருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம இத நம்முடைய சிறப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கர்மம் இத நம்ம விவேகானந்தர் சொல்லிருக்காங்க. நம்ம எந்த கடவுள் வணங்கிட்டு இருந்தாலும் அது சிவன் இருக்கு, விஷ்ணு இருக்கு, அல்லாஹ் இருக்கு, ஜீசஸ் இருக்கு, அத பிரச்சனை இல்லை. ஆனா சப்போஸ் இப் ஐ சே ஒன்லி மை பாடி டு யுவர் ஃபால், தென் சம்வேர் ஐ அம் ரிஜெக்டிங் அண்ட் வி கேனாட் ரிஜெக்ட் எனிதிங் பிகாஸ் வி ஆர் ஆல் இன்டர்கனெக்டட் இன்டர்கனெக்டட் இன்டர்டிபெண்டன்ட். So, this is what, you know, our A.J. Abdul Kalam is the best example. You know, how easily he quotes Quran or Bhagavad Gita. In his book, Wings of Fire, he says, when his father used to go for work, our form was in, Sovinko Munnala in his India, one of his people. அப்படி நம்முடைய சமுதாயம் இருந்து, ஆனா இந்த நம்ம சமுதாயத்துல நிறைய சண்டைகள், நிறைய சஸ்பிஷன் அண்ட் யூனோ செல்ஃபிஷ்னஸ் ஆல் தட் இஸ் கமிங் அண்ட் ஆல் தட் கேன் பி செட் ஒன்லி பை ரியல் பிராக்டிஸ் ஆஃப் தர்மா. And that is what we have to do in our family, in our educational institutions, or wherever we are working.
நிறைய வீட்டுல நம்ம குழந்தை கிடைச்சு மார்க் எப்படி இருக்கு, இதை என்ன பண்ணிருக்கா, எல்லாம் இப்படிதான் பேசுவோம். ஆனா நம்ம குழந்தைக்கு இது சொல்லவே மாட்டோம், பாரு உன் உடத்திலே கடவுள், உன் உள்ளத்துல எல்லாம் நன்மைகள் இருக்கு, கடவுளுடைய சக்தி இருக்கிறது, நீ கடவுள் கடவுளுடைய சுரூபமா இருக்கிற, அதுக்காக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீ எங்க போனாலும் ஒரு ஆசீர்வாதமா உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும், நீ எங்க போனாலும் எல்லாரும் சந்தோஷம் கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும், அது நம்ம சொல்லி கொடுத்ததே இல்லை. இவர் சீப் பிள்ளையார் மாட்டே, சோ தட் இஸ் வாட் ஃப்ரம் வேர் இட்ஸ் நாட் தி தர்மா இஸ் டோட்டலி கான் ஃப்ரம் அவர் சொசைட்டி, ஈவன் டுடே இட் இஸ் தேர் பட் இட் இஸ் நாட் எ கான்சியஸ் ஃபேக்ட். We should instill it in our our அதான் இந்த பிராண்ட் சென்டர்ல இருந்து அவங்க ரெண்டு தொண்டர்களை அனுப்பி அவங்க என்னை தில்வாடா கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் புதுவா ஸ்டேஷன் இறங்கினேன், இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தேன் தொண்டர்கள் வரல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் வரல, அப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு நம்பர் இருந்து அந்த காலத்துக்கு மொபைல் இல்லை, நான் எஸ்பிடி பூத்ல போய் அந்த தொண்டருக்கு போன் பண்ணேன். அந்த தொண்டர் காலேஜ் லெக்சரர், அவர் காலேஜ்ல போயிருந்தாரு. அது அம்மா சொன்னாங்க அவங்க வீட்டுல இல்லைமா, நான் சொன்னேன் நீங்க காலேஜ் நம்பர் கொடுங்க, சரி எனக்கு தேடணும், நீ அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அப்புறம் போன் பண்ணேன், அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் போன் பண்ணேன், அவங்க நம்பர் கொடுத்தாங்க, நான் காலேஜுக்கு போன் பண்ணேன், பிரின்சிபால் சொன்னாங்க அவர் கிளாஸ்ல இருக்காரு, நீங்க 12 மணிக்கு போன் பண்ணுங்க, நான் 12 மணிக்கு போன் பண்ணேன், பிரின்சிபால் சொன்னாரு அவங்க இங்க வரல, நீங்க 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க, நான் சொன்னேன் கண்டிப்பா வர வர 10 நிமிஷம் கழிச்சு அப்படி நான் சொல்லும் போது அந்த எஸ்டிடி பூத் சொன்னாங்க, அக்கா இங்கே இந்த எஸ்டிடி பூத் நம்பர் இல்லை, இந்த நம்பர் நீங்க அவங்க கொடுங்க, அப்படின்னா அவங்களே இனிமேல உங்களுக்கு போன் பண்ணேன், நான் நம்பர் கொடுத்தேன், அப்போ அவரை போன் பண்ணாரு, அவர் சொன்னாரு திடீர் நாங்க அனுப்பிருக்கோம் ரெண்டு பேரு, ஏன் வரல நான் பார்த்து சொல்றேன், திருப்பி போன் பண்ணாரு 10 நிமிஷம் கழிச்சு, அக்கா அவங்க படுத்திருந்தாங்க ஆனா நிறைய மழை வரல, பொதுவாய்ப்பு ஆறு ராஜஸ்தான்ல அந்த நாட்டு ஆயிடுது, அந்த பாலமே தண்ணிலே போயிடுது, அதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பஸ் வரும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2 மணி ஆயிடுச்சு 2:30 ஆயிடுச்சு, திருப்பி போன் பண்ணால இல்ல இன்னைக்கு பஸ் வச்சு தராது, யாருமே வர முடியாது, சோ அக்கா நீங்க திடீர் நீங்க ஒரு ஹோட்டல்ல தங்குறீங்க, நான் சொன்னேன்னா பெரியா ஹோட்டல்ல இருக்க மாட்டேன், அதான் ஒரு குடும்பத்துல நீங்க ஒரு தேடி பாருங்க, ஏதாவது ஒரு தொண்டருடைய சொந்தக்காரங்க இங்க கொண்டாட இருப்பாங்க, அவங்க தேடி நிறைய போன் பண்ணி கடைசி ஒரு குடும்பம் வந்து என்னை அவங்க போறதுக்கு முன்னால நான் இந்த எஸ்டிடி பூத் கேட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பிசினஸ் இருந்து நீங்க உங்க நம்பர் கொடுத்துட்டு உங்க பிசினஸே கெடுத்துட்டீங்க. அவர் என்ன சொன்னார தெரியுமா, அக்கா நீங்க தனியா இருக்கீங்க, அதுவும் இவ்வாறு கேட்க அந்த டைம்ல உங்ககிட்ட இருந்து பிசினஸ் பண்ணணும் ஒரு தர்ம நீங்க அவர் பத்தி அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் வெரி கான்சியஸ் பிராக்டிஸ் ஆஃப் கர்மா, தட் இஸ் மை லைஃப் இஸ் ஃபார் மை ஃபார் த ஹோல் யூனிவர்ஸ் ஃபார் தி நேஷன் ஃபார் த சொசைட்டி அண்ட் ஃபார் மை கம்யூனிட்டி அண்ட் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஃபார் மை இன் கேஸ் தேர் இஸ் எ கிளாஷ் தென் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஹையர் ஐடென்டிட்டி இஸ் டு பீ டேக்கன் கேர் ஆஃப். So, in the light of what Swami Vivekananda has guided us, which are very consciously practiced and dharma and become real harmony, with that prayer, I thank you.
நிவேதிதாஜி அவர்களே, தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசினாலும் எவ்வளவு தப்பான விஷயமா இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் அநேகமா முக்கால்வாசி புரிஞ்சிருக்கு. இதுல இங்கிலீஷும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதுவும் நடக்கு. இப்ப சுருக்கமாக கொஞ்ச நேரம் ஆயிட்டதுனால சுருக்கமா ஒரு 5 கேள்விகளுக்கு சகோதரி அவர்கள் விடையளிப்பார்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தா நீங்க கேளுங்க. Our action should benefit the higher identity of us and not the lower identity. But the doubt is on when Sri Ramachandra had he would have known that if he had ruled for 14 years, that then the society would have benefited more. So I have got that doubt. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதா? ராமர் வந்து காட்டுக்கு போறதுக்கு பதிலாக 14 அதே ஆட்சி புரிந்திருந்தால் மக்களுக்கு இன்னும் நன்மையா தான் ஆயிருக்கும். தர்மம் என்பது எல்லாருடைய நன்மைக்காக தானே சொன்னீங்க, அதே ராமர் செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்க. That my son is not becoming king, Professor Dev Sir is becoming king. So the oneness of the family is broken. Mine and yours has come. Now when that has come, even suppose because Bharat told that he did not become king and so Kaikeyi said, "Illa inga irupi vaanga." Kaikeyum poyirundaru, Ramai irupi aayikarunga. அதை சொன்னாலும் நம்ம மனசுல ஒரு தினம் அப்படி எண்ணம் வந்தா அதை சீக்கிரம் And that is why he went to the court. In any time, Nama Kutumba Pillai, Sarva Prashna Yanda, Kuncha Kalki Aungu Sarva Kenda Inda 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 Sarku Kalli Ette Ette Rengda. Ana, Ivarava, Isiya, Manas Pillai Vandre, Sapti Patta Inna Poha. So, you have to go extra mind to convince the person that really is You must give that time. So later, we know that later example. I think later because it is not contained here. Later, when the people in Ayodhya are talking, it's not only Dhobi. And the Dhobi ni varate kadiyade, Palli ki Rana ishtile, Rama Kera ishtile, Jana Palayish, Uttya Nishku, Ella ishtile, Prabhaya, Ella ishtile, Makkal Paisi ishtirange, உண்மையா சீத்தைக்கு ஹரணம் அளித்தார் இல்லைன்னா சீத்தை ராவணன் கூட போயிருந்தாங்க. யாருக்கு தெரியும் சீதாவா தரும் சீத்தை யார் லட்சுமணனே போர்ஸ்ஃபுல்லா அளிச்சுன்னு சோ அப்படி இருந்தாலும் கூட ராமர் சீத்தையை எப்படி அக்செப்ட் பண்ணிருக்காங்க. நவ் ராமர் ஹேஸ் டூ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒன்னுனா இன் சொசைட்டி த மாடல்ஸ் வில் கோ டவுன். ரெண்டாவது த ஃபேமிலி லைஃப் இஸ் கான். இப்போ என்ன தெரியும்? சோ ராம் கூட கூட நீங்க என்ன வேணும் பேசுங்க, எனக்கு தெரியும் சீதை பவித்திரமா இருக்க. ஆனா அப்படி சொன்னாலும் மக்களுக்கு நம்பிக்கை வராது. சோ ராமா கூட கூட ஓகே யூ டாக் எனிதிங் ஐ வில் சே சீதா கோ ஹவ் வாஸ் இட் கோ டு பாரிஸ். ஆனா ராமருடைய தம்பிகள் அப்படி அழைத்தனா அந்த அயோத்தியா மக்களை கூறிடுவாங்க, இவரெல்லாம் ராமர் மேலே சீதை மேலே அவங்களுக்கு அழைச்சு. அது மட்டும் இல்ல, சீத்தை அரண்மனையிலே இருந்தால் சீத்தையுடைய குழந்தைகள் உண்மையா ராமனுடையவா ராவணனுடையவா அப்படி கூட மக்கள் பேசுவாங்க. So what Rama does, he sacrifices Kanhaiyalai for the sake of the society. He does not sacrifice Sita. அப்படி இருந்திருந்தால் அவர் கல்யாணம் விட்டிருக்கார். அப்பாக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க, இவருக்கு 2 மனைவினா என்ன பிரச்சனை? இப்படிதான் மாறி அந்த அவரை கல்யாணம் பண்ணுங்க. பூஜை பண்ணணும்னா சீத்தையுடைய ஒரு ஐடா வைத்துதான் பூஜை.
செய்வார். ஸோ சீதா தியாகம் பண்ணல, ஃபேமிலியுடைய ஹாப்பினஸ் ஃபேமிலி லைஃப் அதுதான் அவர் தியாகம் பண்ணிருந்தார். During the lives of four is more important. But on the way passing through, we are feeling bad and we are taking rupees or something. One day it is bad. One day on seeing them, we feel that how to eradicate such type of roadside poor people in the society, bring them up. See, there are two things. One is the disease, another is the symptom. So, if we are getting only symptoms, the disease will keep on increasing. Okay, my blood is impure. I will get boils on my body. I will do bandage one boil, another boil will come somewhere. So, if our children, they have become orphans, they have come on the street, this is the symptom that our society has become careless. Our society has become selfish. Earlier, no child will be orphaned. Even if parents are no more, Dadiappa, Chittappa, or Attai, யாரும் சொல்லுவாங்க இதை சரி நான் இந்த குழந்தை வளர்த்துறேன் சரி அவங்க சொந்தக்காரன் யாரும் இல்லைனாலும் அந்த ஊரே சொல்றது நாங்களே இந்த குழந்தை வளர்த்துருவோம் இப்போ நம்ம அப்படி சொல்றதே So we have become sensitive. The society has lost its sensitivity towards its own wealth, its own children. And that is the reason. So, we have to work on both the levels. Okay, for street children, something may come. We have to run the street homes and all, street children homes and all. But that will not solve the problem if the decision is needed. அதோட ஜோசிலரா சொல்லுவாங்க ஒரு அனாதாலயம் அரசமைத்துடைய ஒரு இனாமரேஷன் இருந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்திருந்தாரு ரொம்ப உற்சாகத்தில் வெற்றி இருந்தாரு பேசும் போது சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு ஆர்கனைஸ் இங்க திறக்க போவது இனி நிறைய ஆர்கனைசேஷன் நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன் இப்போ we don't want our children to have trauma of being orphaned and then being taken care of. We want such a society which is again based on dharma, that is based on oneness, based on care, where no child will be orphaned, no old person will be unwanted, no women will be, no woman will be disrespected. We want such society. So this is the basic one. And for that also we have to work. Otherwise only treating symptoms will increase the disease. ரீசன் ஆஃப் லைஃப் கொடுக்கணும் பொதுவாக நம்ம இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம் நீ நல்ல வளரணும் நீ நல்லா படிக்கணும் நீ ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் நீ ஒரு டாக்டர் ஆகணும் நீ ஒரு பெரிய சிஓ ஆகணும் நம்ம இதை சொல்றதே இல்லை காலையில் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் உன்னாலே குடும்பத்துக்கு நன்மை வரணும் சமுதாயத்துக்கு நன்மை வரணும் நாட்டுக்கு நன்மை வரணும் இந்த இயற்கை அது சரி இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு அதை மட்டும் இல்லை இந்த உடல் மனசு வளர்ச்சி இது உன்னுடைய சாதனங்கள் இந்த சாதனங்கள் எதுன்னா ஆன்மாவினுடைய வளர்ச்சிக்காக சோ இந்த மூணும் நீ நல்ல ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் அதில் நல்ல ஸ்ட்ரெங்க் இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் உன் வாழ்க்கை நீ எங்கே போனாலும் நன்மை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கை இருக்கணும் அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எப்படின்னா நான் ஒரு வீட்டுல தங்கிட்டு இருந்தேன் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணு அவர்கிட்ட கல்யாணம் ஆயிட்டு அவரோட பெரிய கம்பெனியில சிஇஓ இப்போ அவளுக்கு இன்னொரு ப்ரமோஷன் கிடைக்கிறது கிடைக்க போகும் அந்த ப்ரமோஷன் அவ இருக்காச்சுன்னா அவர்கிட்ட ஃபாரின் டூர்ஸ் எல்லாம் பண்ணணும் அந்த டைம்ல ஆல்ரெடி அப்டர் மேரேஜ் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆர் ஓவர்
So the in-law wanted she should have a child. And she said, if I go for a child, then my career is gone. So a suffer is going on. Somehow it so happened, she conceived. அவர் கர்ப்பவதி ஆனார். அதுக்கப்புறம் இப்போ குழந்தைக்கு குழந்தைக்காக நீ ரிசைன் பண்ணிட்டு நீ ரெண்டு வருஷம் குழந்தைக்காக நீ அப்படி அவள் வீட்டிலே டாக்டர் சொல்லுவாங்க. இவள் சொன்னா அப்படி இருந்தால் நான் டைவோர்ஸ் எடுக்கிறேன். சோ அப்படி சொல்லிட்டு அவள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாள். அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க, நீங்க அவள்கிட்ட பேசுங்க. நான் அந்த பெண்ணுடன் பேசும்போது அவள் சொன்னா, அக்கா இதுவரை என் அம்மா அப்பா உன் வாழ்க்கை குடும்பத்துக்காக இருக்கிறது, எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்றதே இல்லை. நான் படிப்புல நல்லா இருந்தேன், நீ நல்லா பண்ணணும், நீ நல்லா பண்ணணும் அம்மா, நீ மகளே நீ நல்லா உலகத்தில ஒரு பெரிய பைனான்ஸ் செக்டர்ல லீடர் ஆகணும் அப்படி எல்லாம் பேசிருக்காங்க, அப்படி எல்லாம் வளர்த்திருக்காங்க. இப்போ இவ்வளவு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 28-29 வயசுல அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வளரணும். எப்படி முடியும்? And now we are telling the girls to do like this, the boys to do like this. So namma kulandhigalai enna solittirukkom, namma inga kitchen of life kodutirukkom, adukaga enna manasu anbu udara valarchi udaya andha arivu valarchikaga enna training kodukkanum, andha training kodutirukkom. We are teaching them only to become selfish, and when ultimately they become selfish we are learning. நம்ம என்ன பண்றோம்? நம்ம நம்ம அம்மா அப்பாவை கவனிக்க மாட்டோம், குழந்தைய ரொம்ப நல்லா கவனிப்போம். குழந்தை படிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஆனதுக்கு அப்புறம் குழந்தை என்ன பண்ணணும்? அந்த நம்ம பையன் அவருடைய குழந்தைக்கு நல்லா கவனிப்போம். ஆனா அம்மா அப்பா கிட்ட சொல்லணும், சொல்லணும் அம்மா அப்பா நீங்க வீட்டுல இருந்தால் எனக்கு என் வீட்டுல இருந்ததில்லை, டிராயிங் ரூம் வேணும், அப்புறம் என் பெட்ரூம், என் வைஃப் பெட்ரூம், என் குழந்தை பெட்ரூம், என் ஸ்டடி ரூம், என் வைஃப் ஸ்டடி ரூம், என் குழந்தை ஸ்டடி ரூம், கெஸ்ட் ரூம், இதெல்லாம் வைக்கும் போது என் பெரிய மங்காலே உங்களுக்கு இருந்து. சோ அம்மா அப்பா அழுவாங்க, ஐயோ நான் என் குழந்தைய வளர வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், இப்போ இந்த குழந்தை எங்களை கவனிக்காது. That means we are also training with our kids. அப்படின்னா நான் உங்களை கவனிக்கிறேன், நாங்கள் உங்களை கவனிக்கிறோம், இங்க பெரிய ஆளுக்கு அப்புறம் உங்களை கவனிக்கிறோம். The children don't learn prayer from parents. The children learn values from parents. And what is the value? If the parents are taken care of their parents, the children will take care of their parents. அந்த value நமக்கு வந்து. So, actually how we live, that's how we impart the values to our children. So our life, our clarity, giving that vision to children, that is very important. So what are occasions, what are the festivals? நம்ம வீட்டில சில பூஜையில நம்ம இந்த வார்த்தை இந்த விஷயம் வாட் இஸ் தர்மா, வாட் இஸ் ஹேஸ் காமிங் இட் ஓ இஸ் சோல் இஸ் பொட்டன்சியலி டிவைன் அண்ட் த கோல் ஆஃப் லைஃப் இஸ் டு மெனிஃபெஸ்ட் தட் டிவினிட்டி பை கண்ட்ரோலிங் த நேச்சர் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். சோ வாட் இஸ் தட் கண்ட்ரோல், ஹவ் யூ ஹேவ் காட் தட் கண்ட்ரோல் இன் லைஃப், இதெல்லாம் நம்ம வீட்டில சிலப்போ பேசணும், சிலப்போ சாப்பிடும் போது பேசணும், சிலப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா பேசணும். வி மஸ்ட் இம்பார்ட் this value very consciously. So what children if they appear, just, you know, it has come in the past. Question about, what's your impression about in Tamil we call Sahiputanmai. See, nowadays, tolerance in English, everybody is talking about the Sahiputanmai, the tolerance is lost with us, in the society. So what is your impression and what Swamiji has given? Is there any role for the respect with the major tolerance given by the Swamiji? I am going to tell you that in Germany, the Anglican Church is very famous, the Baptist Church is very famous. In the world, there are only all denominations of church can work in only India. The only country where all types of Muslims, whether Shia, Sunni, Ahmadiyya, Baha'i, Ahra, can stay peacefully is only India.
In other places they are killed, they kill each other. So India is the most tolerant country. But there is, you know, sometimes if you misuse the tolerance of others, if you force someone to the wall, ultimately, suppose, நான் போய் யாருடைய காலில் நின்றுட்டா நேச்சுரலி அந்த ஆண் கை தூக்கி என்னை தள்ளிடுவார். என்னை தள்ளும் போது ஓ இவர்தான் வயலன்ஸ் தொடங்கியிருக்காரு, இவர் இன்டாலரன்ஸ். அப்படி சப்போஸ் வி ஆர் டாக்கிங், தென் வி ஆர் டிஸ்டார்டிங் த ஹோல் நேச்சர், நாட் ஒன்லி ஆஃப் அவர் சொசைட்டி, வி ஆர் ஆல்சோ ஷோயிங் அவர் கண்ட்ரி இன் பேட். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சீ ஃப்ரம் அமெரிக்கன் வெப்சைட், இங்கிலாந்து அண்ட் அப்பா அதர் வெப்சைட், you know, whatever dialogue goes in our newspaper, our media, that only they project what India is. So ours is the most tolerant country, but unfortunately it is presented as intolerant country. Now how we should look at it from the dharma perspective? முதல்ல நம்ம சொன்னோம், இத நம்ம எல்லாரும் we are all interconnected, interconnected, interdependent. ஆனால் சப்போஸ் இட் இஸ் இந்த டயபெட்டிக் ஸ்பெஷல் டுடே எக்ஸாம்பிள் வைத்து நம்ம இதை புரிஞ்சிருக்கலாம். ஸோ சப்போஸ் வேர் இஸ் ஒன் டயபெட்டிக் பேஷண்ட், அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அந்த காலில் ஒரு புண்ணு ஆயிட்டு, அந்த புண் அந்த காயம் ஆயிட்டு, அந்த காயம் டேமேஜ் காயம் ஆயிட்டு, அப்படி ஆயிட்டோன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்க உங்க கால் உங்க விரல் விரல்ல இருந்தானா உங்க விரல் நீங்க அன்சுலேட் பண்ணலாம், இதை கட் பண்ணலாம். அப்புறம் இந்த மனிதன் என்ன சொல்லுவாரு, பண்ணுங்க பண்ணுங்க இந்த விரல் நாள எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிருக்கு, அப்படி இந்த மனிதன் சொல்லுவான் சொல்லாது, அவரு சொல்லுவாங்க டாக்டர் இனி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, இது சப்பாத்து முடிமாணி பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி டாக்டர் சொல்லுவாங்க, இல்ல இதை நம்ம கட் பண்ணலன்னா உங்க முழு உடலுக்கே பாதி, அதுக்கே டேஞ்சர். அப்படி சொல்லும் போதுதான் ரொம்ப வருத்தத்தோடு சரி என்னுடைய கட் பண்ணுங்க, நீ அந்த டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாரு. அதே மாதிரி எனி தாட், எனி பர்சன், எனி ஒன்ஸ் பிஹேவியர், இஃப் இட் இஸ் எ டேஞ்சர் ஃபார் தி ஒன்னஸ், மேபி ஆஃப் ஃபேமிலி, மேபி ஆஃப் கம்யூனிட்டி, மேபி ஆஃப் சொசைட்டி, மேபி ஆஃப் நேஷன், தென் வித் ஆல் சாரோ பட் வித் ஆல் கிளாரிட்டி வி ஷுட் ரிமூவ் இட் ஃப்ரம் யூ. And when we do that, it is not each other, it is actually protecting the world. சீரைப்பட்டு செக்கிழுத்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், எப்பிறவி நாம் எடுத்தாலும் நம் தேசத்திலே உயிர் தேடுவோம். சமே